மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்தியல் வட்டம் ஜேடரபாளையத்தில் எங்கள் தோட்டத்தில் விளையிற கரும்பை அப்படியே கரும்பால போட்டு நாட்டு சக்கரை தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் உற்பத்தி செய்கிற நாட்டு சக்கரை ரசாயனம் கலக்காத நாட்டு சக்கரைன்னு சொல்கிறீங்க, என்ன காரணத்துக்காக நாட்டு சர்க்கரையில் ரசாயனம் கலக்கிறாங்க சார்? நாட்டு சர்க்கரையில் வந்து ரசாயனம் கலக்கிறது கலந்தால் கலர் ஒயிட்டாக வரும், ரோஸ் கலர் வரும், அது வந்து உடம்புக்கு கெடுதல். நாங்கள் ரசாயனம்னா ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் பாஸ்பேட், அப்புறம் சோடியம் ஹைட்ரோ சல்ஃபைட், இது ரெண்டு தான் உடம்புக்கு கெடுதல் செய்கிற ரசாயனம். இது ரெண்டும் இல்லாமல் வெறும் நாட்டு சர்க்கரை, சுண்ணாம்பு பவுடர், சோடியம் பைகார்பனேட், இந்த சோடான்னு சொல்கிறது இட்லி சோடான்னு சொல்லுவாங்க, இதை மட்டும் போட்டு கரும்பு சாறில் வர்ற அழுக்கை எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் சர்க்கரையாக பண்ணுறோம். இதில் வேறு எந்த கலப்பும் நாங்கள் பண்ணுறதில்ல. எவ்வளவு டன் கரும்பு ஒரு நாளைக்கு நாட்டு சக்கரை உற்பத்தி செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? நாங்கள் வந்து தோட்டத்தில் கரும்பு வெட்டும்போது ஒரு 10 ஆளுங்க அங்கே வேலை செய்கிறாங்க, அவங்க ஒரு நாளைக்கு 6 டன் 7 டன் கரும்பு வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த 7 டன் கரும்பை வந்து கரும்பு க்ரஷரில் வச்சு ஜூஸ் எடுக்கிறோம். அந்த ஜூஸ் எடுக்கும்போது அடுப்பில் வந்து கொப்பரையில் வச்சு காய்ச்சுவோம். இந்த கொப்பரை வந்து 1 டன் அளவு கெப்பாசிட்டி இருக்கும். 7 டன்னா ஒரு நாளைக்கு 7 கொப்பரை எடுப்பாங்க. அந்த கொப்பரையில் பாலை காய்ச்சி அது அழுக்க எடுக்கிறதுக்காக அந்த சோடாவும் சுண்ணாம்பு பவுடரும் போடுவோம். அதை தவிர வேறு எந்த கெமிக்கல் போட மாட்டோம். அதை பால் காஞ்சு ஆவியாகி பாகா மாறுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். அந்த பாக ஆனதுக்கப்புறம் அந்த பதம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பதக்காரர் ஒரு பாவாத்தி கட்டையை போட்டு ஆற்றி கையில் எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சி பார்ப்பாங்க. அந்த கெட்டித்தன்மையை வச்சு பாவு வந்துருச்சு அப்படிங்கிறத டைமுக்கு அதை எடுத்து கீழே ஒரு மரத்தொட்டி வச்சுருக்குறோம், அந்த தொட்டியில் எடுத்து ஊற்றுவாங்க. தொட்டியில் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பாவாத்தி கட்டையை போட்டு அதை ஆற்றி விட்டு அதனுடைய சூடு குறையிற வரைக்கும் கொஞ்சம் ஆற்றி விட்டு மறுபடியும் ஆற வச்சுருவாங்க ஒரு 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் அந்த சுரண்டின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு அப்படியே புரட்டி விடுவாங்க. சக்கரைப்பாவை அப்படியே புரட்டி விட்டாக்கா அந்த அடியில் இருக்கிற சூடு மேலே வந்து அது அப்படியே ஆறிகிட்ருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து சக்கரை தேய்க்கிற முட்டின்னு சொல்லிட்டு முட்டை மாதிரி உடனேலாம் கட்டையிருந்து இருக்கும், அதில் போட்டு தேய்ப்பாங்க. அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு பின்னாடி அதில் தேய்க்கும்போது பவுடராக மாறிடும். பவுடராக மாறினாலும் ஒரு சின்ன சின்ன கட்டி இருக்கும், அதை மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆறும். ஆற வச்சு அந்த கட்டியெல்லாம் சளிச்சு எடுத்து திரும்பவும் அந்த அடுப்பில் வேற கொப்பரையிலேயே போட்டு அதை சர்க்கரையாக பண்ணிடுவோம். அதுலேருந்து எதுவும் வேஸ்டேஜ் எல்லாம் எதுவும் வராது. இந்த சளிச்ச சர்க்கரையை அப்படியே நாங்கள் மூட்டை பிடிச்சி பேக்கிங் எடுத்துகிட்டு போயிடுவோம். நாட்டு சர்க்கரை இல்லாமல் வேறு ஏதாவது வந்து கரும்புலேருந்து உற்பத்தி செய்கிறீங்களா? இப்போ நம்ம கரும்புலேருந்து வர்றது இப்போ நாட்டு சர்க்கரை நம்ம பாவு பண்ண மாதிரி கொப்பரையிலேருந்து பாவை எடுத்து தொட்டியில் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு அப்படியே ஈரப்பதத்தோடு குட்டாம் போட்டு அதை உருண்டை உருண்டையாக உருட்டினோம்னா அதுதான் உருண்டை வெல்லம். நம்ம வீட்டில் வந்து சமையல் பண்ணுறதுக்கு, ஸ்வீட்டு, சக்கரை பாவு காய்ச்சறதுக்கு, உப்புட்டு செய்கிறது, பலகாரம் செய்கிறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். அந்த கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால அது பாவு நல்லாயிருக்கும். அது உருண்டை வெல்லம் செய்கிறோம். அப்புறம் வந்து புதுசாக நாங்கள் வந்து மூலிகை சர்க்கரைன்னு ஒன்று தயாரிக்கிறோம், மூலிகை நாட்டு சர்க்கரை. அந்த மூலிகை நாட்டு சர்க்கரைக்கு வந்து நாங்கள் சுக்கு, மிளகு, ஏலக்காய், அதிமதுரம், கடுக்காய், நெல்லி, தூதுவளை, கீழா நெல்லி, பிரண்டை, கத்தாழை, கற்பூரவல்லி, இதையெல்லாம் வந்து பவுடர் பண்ணி இந்த சர்க்கரைப்பாவை எடுத்து ஊற்றும்போது மரத்தொட்டியில் இதெல்லாம் போட்டுருவோம். போட்டுட்டு அந்த பாவு வழக்கம் போல் சர்க்கரை மாதிரியே பாவை ஆற்றி விட்டு தேய்ச்சி எடுத்தோம்னா அது வந்து மூலிகை நாட்டு சர்க்கரை ஆயிடுது. அதுக்கு ஒரு ட்ரேட் நேம் நாங்கள் வச்சுருக்கிறோம், மூலிகை மெர்க்குரி ஹெர்பல் சுகர்ஸ் அப்படிங்கிற பேரில் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இதில் வந்து சுக்கு வந்து தலைவலி, தலைப்பித்தம் இதுக்கெல்லாம் கேட்கும். நம்ம நாட்டு வைத்தியம் அது, லேசாக தலைவலிக்குதுன்னா உடனே சுக்கு போட்டு கஷாயம் வச்சு குடிப்பாங்க, அது சுக்கு. மிளகு காரம் சளிக்கு கேட்கும், அதிமதுரம் சளிக்கு பயன்படுத்துறது, பிரண்டை, கத்தாழை இதெல்லாம் வந்து ஜீரண சக்தி அதிகப்படுத்தும், கற்பூரவல்லி, தூதுவளை இதுவும் சளியை தடுக்கிறது. அதனால் இங்கே எங்கள் சர்க்கரையினுடைய மூலிகை சர்க்கரையினுடைய மெயின் பர்பஸ் வந்து சளி பிடிக்காது, சளி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் நல்லாயிரும். பிரண்டை கத்தாழை வந்து பசியை தூண்டும். இப்போ யாராவது சாப்பிட்டு கொஞ்சம் புளியாப்பு வருது, நெஞ்சு கறிக்குது அப்படின்னா வெறும் சர்க்கரையே ஒரு ஸ்பூனு சாப்பிட்டோம்னா, மென்று சாப்பிட்டோம்னா உடனே ஜீரணம் ஆயிரும், புளியாப்பம்லாம் வராது.
பாலில் போட்டு டீ காப்பி மாதிரி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டீ தூள் காப்பித்தூள் வந்து இப்போது வந்து நம்ம சுத்தமாக வருதுன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் கலப்படம், அது உடம்பு கெடுதல் தான். வெள்ளை சர்க்கரையோ டீ தூளோ காப்பித்தூளோ இந்த மூணையும் தவிர்த்துட்டு பாலோட எங்கள் மூலிகை சர்க்கரை, மெர்க்குரி மூலிகை சர்க்கரை அல்லது வெறும் சுடுதண்ணிலேயே மெர்க்குரி மூலிகை சர்க்கரையை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது, பசியை தூண்டும், சளி பிடிக்காது, தலைவலி பித்தம் வராது, இதெல்லாம் பார்க்குங்க. மெர்க்குரி மூலிகை நாட்டு சர்க்கரை. எவ்வளோ காலமாக அந்த மூலிகை நாட்டு சர்க்கரை உற்பத்தி செய்கிறீங்க? நாங்கள் 2013 பண்ணிகிட்ருக்குறோங்க. மூலிகை நாட்டு சர்க்கரைங்கிறது 2013 பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் மார்க்கெட்டில் விற்கிற உரண்டை வெள்ளம் தான் பண்ணோம். நாங்கள் கண்டது 1977 இந்த கிரசர் ஆலக்கொட்டை போட்டிருக்குறோம். அப்போல்லாம் வந்து வெள்ளையாக தான் உரண்டை வெள்ளம் பண்ணுவோம், இந்த கெமிக்கல்லாம் போட்டு பண்ணுவோம். 2013 அப்புறம் தான் வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுறாங்க, நம்மளும் மாறணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வீட்டில் பயன்படுத்துறது எல்லாமே இப்போ நாங்கள் வந்து வெள்ளை சர்க்கரையே வாங்குறதில்ல. வீட்டில் டீ தூள் காப்பி தூள் எங்கள் வீட்டில் கிடையாது. அஸ்கா, ஆமாம், அது மாதிரி இது சாப்பிட்றதுனால வந்து நமக்கு நிறைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, சளியே பிடிக்காது, தலைவலி பித்தம் இந்த மாதிரி வராது. கவியாக ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம்னா கூட கொஞ்சம் வெறும் சர்க்கரையை சாப்பிட்டோம்னா அப்படியே ஜீரணம் ஆயிரும், பசி எடுக்கும் நல்லா. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ நாட்டு சக்கரை உற்பத்தி செய்கிறீங்க? நாங்கள் ஒரு நாளைக்கு 6 டன் 7 டன் எடுக்கும்போது ஒரு டன்னுக்கு 110 கிலோவிலேருந்து 120 கிலோ வரைக்கும் வருங்க. அப்போ 7 டன்னுக்கு 800 கிலோ எடுப்போம். கரும்புலேருந்து நாட்டு சக்கரை உற்பத்தி செய்கிற வரைக்கும் உள்ள அந்த ப்ராசஸை கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் வந்து தோட்டத்துலேருந்து கரும்பு வெட்டி டிராக்டரில் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து கரும்பு கிரஷர்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது, அந்த இடத்துல கொட்டிட்டு கிரஷரில் மோட்டர் போட்டு கரும்பு அரைச்சி வர்ற பாலை அப்படியே ஒரு சின்ன பம்பு ஒன்று இருக்குது, அந்த பம்பு வழியாக அங்கே பால் தொட்டிக்கு அனுப்பிச்சிடுவோம். அந்த பால் தொட்டியினுடைய அளவு 1 டன் கெப்பாசிட்டி, 1 டன் கரும்பினுடைய சார் எவ்வளோ வருதோ அந்த சாறு வந்து பால் தொட்டி விளையிற அளவு கெப்பாசிட்டி. அவங்க படிப்படியாக கரும்பு அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதில் வர சக்கையெல்லாம் எடுத்து காய போடுவாங்க, அந்த சக்கையை மறுபடியும் அடுப்பறிக்கிறதுக்கு வந்துடும். அந்த மாதிரி அப்புறம் பால் வந்து பால் தொட்டிக்கு வந்துடும். அந்த தொட்டி வழியாக வந்ததுக்கப்புறம் பால் காய்ச்சிற கொப்பரை இருக்குது, இரும்பு கொப்பரை, அதை எடுத்து அடுப்பில் வச்சு அந்த பாலை வந்து கொப்பரையில் விடுவோம். கொப்பரையில் விட்டு அந்த பால்லேருந்து அழுக்கு வரும், கரும்பில் மேலே பிடிஞ்சிருக்கிற அந்த தூசு, கருப்பு கருப்பாக இருக்கிற அழுக்கு, இதெல்லாம் வந்து தனியாக பிரித்து எடுத்தால் தான் சர்க்கரையை வந்து சுத்தமாக தயார் பண்ண முடியும். இல்லைன்னா சர்க்கரை வடவடன்னு ஆகி போயிடும், பவுடர் வர ஆகாது. கரும்பு பாலில் வந்து சோடியம் பைகார்பனேட்டுங்கிற சோடாவும் கொஞ்சம் சுண்ணாம்பு பவுடரும் போட்டு அழுக்கை எடுப்போம். அந்த அழுக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அழுக்கு பூரா வர வரைக்கும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற கரும்பு சாரில் இருக்கிற தண்ணியை நீராவி ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அடுப்பு. காய்ச்சி அது பால் அந்த நீராவி குறைஞ்சிருச்சு, பாகா மாறிடுச்சுன்னு ஆனதுக்கப்புறம் அந்த பதம் எடுக்கிறதுன்னு சொல்கிறது, அந்த பாவாத்தி கட்டைன்னு ஒரு கட்டை இருக்கும், அதை வச்சு ஆற்றி விடுவாங்க. அந்த டைமில் வந்து பதம் வர்றதுக்காக ஒரு 100-150 மில்லி தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் அதை அதில் போடுவோம். அது போட்டால் தான் பாவில் வந்து பதம் கிடைக்கும். அந்த எண்ணெய் போட்டு மறுபடியும் அந்த பாவாத்தியில் ஆற்றி விட்டு அதை கந்த கையில் எடுத்து உருட்டி பார்ப்பாங்க, பாவு உருண்டையாக கெட்டியாக வருது அப்படின்ட்டு. அந்த பதம் கெட்டியாக வந்துருச்சுன்னா அந்த கொப்பரையிலேருந்து எடுத்து மரத்தொட்டியில் ஊற்றுவாங்க. மரத்தொட்டியில் ஊற்றுனதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் பாவாத்தி போட்டு ஆற்றி விட்டு சூடு ஆறுற வரைக்கும் ஆற்றி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் மறுபடியும் அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே ஆறிகிட்ருக்கும். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அதை திருப்பி பார்ப்பாங்க, கீழே வரைக்கும் நல்லா காஞ்சிருச்சா இல்லை ஈரம் இருக்குதா, ஈரம் இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதை புரட்டி போட்டாங்கனாக்கா எல்லாமே காஞ்சிருக்கும். அது சுத்தமாக தொட்டியில் எல்லாத்தையும் புரட்டி போட்டு அப்புறம் அந்த சக்கரை தேய்க்கிற அந்த முட்டியை வச்சு தேய்ச்சிட்டு நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சுருவாங்க, சூடெல்லாம் ஆறிடும். ஆனதுக்கப்புறம் அது குட்டாம் போட்டு சளிப்பாங்க, கட்டி இருக்கிறத எடுத்து பிரித்து எடுத்துருவாங்க, எடுத்து சளிச்சுட்டு அப்புறம் ஒயிட் சாக்கில் பாலித்தீன் சாக்கில் பேக் பண்ணிடுவாங்க. பேக்கிங் செக்ஷன் தனியாக வச்சுருக்குறோம், அங்கே எடுத்துகிட்டு போய் நாங்கள் பேக்கிங் பண்ணி மார்க்கெட் பண்ணிடுவோம். ஆமாம், இப்போ நாங்கள் இதிலேருந்து தயாரிக்கிறது வந்து நாட்டு சர்க்கரை, உருண்டை வெள்ளம், இது ரெண்டும் ஒரே இதுதான். அது சர்க்கரையை தூள் பண்ணுறோம், உருண்டை வெள்ளத்தை அப்படியே உருட்டி கட்டி பண்ணுறோம். அதுக்கப்புறம் மூலிகை நாட்டு சர்க்கரைன்ட்டு தனியாக நாங்கள் வந்து மூலிகை பவுடர்லாம் கொண்டு வந்து போட்டு மூலிகை நாட்டு சர்க்கரை தயாரிக்கிறோம். இந்த 3 ப்ராடக்ட் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரியே ஒரு கரும்பாலை தயார் செஞ்சு புதுசாக ரசாயனங்களுக்காக நாட்டு சர்க்கரை உற்பத்தி தொழில் தொடங்கினோம்னா எவ்வளோ செலவாகும்? இது மாதிரி ஒரு கரும்பு ஆலையை
தயார் செய்து நாட்டு சக்கரை தயாரிக்கணும்னா அவங்களுக்கு வந்து இடம் வேணும், சொந்தமாக வேணும், இல்லைன்னா வாடகைக்கு இடம் பேசிக்கணும். இந்த மாதிரி ஷெட்டெல்லாம் போட்டுக்கணும். அந்த கரும்பு கிரஷரு அந்த மோட்டார் இதெல்லாம் ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும். அப்புறம் இங்கே வந்து கொப்பராய தொட்டி இதெல்லாம் 1 லட்சம் ரூபா ஆயிரும். மிஷினரிஸ் மட்டும் 1-3 லட்சம் ரூபா ஆகும். அதுக்கு மேலே எல்லாம் லேபர் தான். இது தயார் செய்யலாம். நிறையா நம்ம ஏரியாவில் நிறையா நாட்டு ஆலை இருக்குது, எல்லாம் சக்கரை தயார் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற இந்த நாட்டு சக்கரை எடுத்து பார்த்து இதில் ரசாயன கலந்திருக்க கலக்கலையான எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அது வந்து ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த நாட்டு சக்கரை எடுத்து பார்த்து சாப்பிட்டாங்கன்னா அதில் என்னுடைய கலர் முதல்ல பார்க்கணும். ரசாயனம்னு கலந்தால் கலர் வெள்ளையாக வரும். அப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்தோம்னா அந்த ரசாயனத்தினுடைய வாசம் ஸ்மெல் அது தெரியும். அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். வேறு டெஸ்ட்லேயெல்லாம் இதுங்க ஒன்றும் லேப் டெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. கண்டுபிடிக்கிற அளவுக்கு கலப்படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லேப் டெஸ்ட்லாம் இல்லை. சாப்பிட்றவங்க சாப்பிட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் உற்பத்தி செய்கிற இந்த நாட்டு சக்கரை மற்றும் மூலிகை நாட்டு சக்கரையை எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் விநியோகம் செய்கிறீங்க? நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து 7 டன் 8 டன் கரும்பை வந்து சர்க்கரையாக மாற்றி ஒரு 700-800 கிலோ சர்க்கரை தயார் பண்ணுறாங்க. இது இதில் தேவைக்கு தகுந்த மாதிரி மூலிகை சர்க்கரையும் போட்டுக்குவோம், உருண்டை வெள்ளமும் எடுத்துக்குவோம், நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்குவோம், மாற்றி மாற்றி செய்வோம். என்ன ஆர்டர் கிடைக்குது அந்த மாதிரி. இது வந்து விநியோகம் வந்து நாங்கள் 2013 இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா சிட்டிக்கும், நாகர்கோயில், மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கடலூர், விருத்தாசலம், சென்னை, செங்கல்பட்டு, கம்ப்ளீட்டாக எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து சக்கரை போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 100 சிறு வியாபாரிகள் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க 7 வருஷமாக. எல்லாருமே ஆர்கானிக் ஷாப் தான் வச்சுருக்காங்க. வேறு மளிகை கடையெல்லாம் வந்து நம்ம சர்க்கரையை வாங்கி வைக்கிறதில்ல, அவங்கெல்லாம் மார்க்கெட்டில் வைக்கிற சர்க்கரையை வாங்கிக்குவாங்க. நம்ம ஆர்கானிக் ஷாப்பு இந்த மரச்செக்கு எண்ணெய் இந்த மாதிரி வியாபாரிங்க நம்மக்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க. இது தவிர வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி, திருச்சியில் சுதர்சன் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி, அவங்க வந்து சிங்கப்பூர், மலேசியா அனுப்புகிறாங்க, சுவிட்சர்லாந்து அனுப்பியிருக்காங்க. நம்ம சர்க்கரையை 1-2 வருஷமாக போயிட்டுருக்கு. அவங்க ஆர்டருக்கு தகுந்த மாதிரி மாதம் 1 டன் 2 டன் வெளியில் போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக பிடிசி மஞ்சள் குடோன்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்குது, சிவதாபுரம். பிடிசி கம்பெனிக்காரங்க அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க, பிரிட்டனுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க வந்து மாதம் 2 டன் எடுக்கிறாங்க. அது மாதிரி வியாபாரம் நம்ம உற்பத்திக்கும் இப்போ போயிட்டுருக்க வியாபாரம் கரெக்டாக போயிட்டுருக்குது. மக்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து தொடர்ந்து நம்மக்கிட்டே வாங்கிட்டுருக்கிறதுனால மக்கள் நம்ம பொருள் நல்லா இருக்குதுன்னு தான் நம்பி வாங்குகிறாங்க. அதை ஒரு திருப்தி நமக்கு. நீங்கள் நாட்டு சக்கரை தயாரிக்கிறதுக்கு கரும்பு சொந்தமாக விளைவிச்சு பண்ணுறீங்களா அல்லது வெளியிலேருந்து வாங்குறீங்களா? இங்கே வந்து ஜேரப்பாளையம் காவேரி ஆற்று பசனம் ஏரியாங்க. எங்களுக்கு இங்கே 20 ஏக்கர் நிலம் இருக்குது. எங்கள் தோட்டத்தில் விளையிற கரும்பு நாங்கள் அரைச்சிடுவோம். 10th இப்படி வருஷத்தில் வந்து ஒரு 1500-2000 டன் அரைப்போம். எங்கள் கரும்பு வந்து 1000-1200 டன் தான் வரும். மீதி கரும்பு வந்து பக்கத்து தோட்டத்தில் விவசாயிகிட்ட விலைக்கு வாங்கி வெட்டி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சக்கரை தயார். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல நல்ல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.